ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கங்கை நதியில் இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சைடு வந்து கங்கை நதி, அங்கே தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம். அதுக்கு வந்து அதே சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது போகிறதுக்கே. இருந்தாலும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இதுவரை பார்த்ததே இல்லை. கங்கை நதியில் வந்து பணத்தை எரிச்சு அப்படியே வந்து இந்த இதுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்படி அந்த சைடு பணம் ஃபுல்லாக எரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க, பணம் எரிக்கிற மாதிரி தான் தோணுது. பணம் தான் எரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த நீ இப்படி இந்த சைடு ஃபுல்லாகவே பணத்தை எரிக்கிறது. இங்கே ஒரு பணம் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம்ல, வண்டி மேலே பஸ் மேலெல்லாம் வச்சு அப்படியே ஓட்டிட்டு வருவாங்கல்ல, இங்கே வந்து அப்படியே பணத்தை எரிச்சு தூக்கி போட்டுருவாங்க போல. இங்கே பாரு, இங்கே ஒரு டெட் பாடி வச்சுருக்காங்க உள்ள. அதாவது இப்போ மரக்கட்டையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க, இன்னும் எரிக்கலை. அங்கே வந்து இப்போ தான் எரிக்க போகிறாங்க. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஒரு பணம் அங்கேயும் ஒரு பணம் பாதி நல்லா எரிஞ்சு அங்கே பாரு, எழும் மண்டோடு தெரியுது. தலையோடலாம் தெரியுது, வரணும் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, தலையோடு மட்டும் இருக்கு. இங்கே வந்து லாஸ்ட்டு ஏதோ எலும்பு வந்து எரிஞ்சிட்ருக்கு போல். அது லாஸ்ட்டாக கொஞ்சம் எரியாதனால தட்டி தட்டி எரிய வச்சிட்ருக்காங்க. காலெல்லாம் தெரியுது. இது வந்து வயசான தாத்தா. வயசான தாத்தாமா. இது வந்து நிறைய இங்கே சுத்துபத்தில் எல்லாம் யார் இறந்தாலும் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அப்படியா? அவர் சொன்னதெல்லாம் சொல்லு. இப்போ இங்கே இப்போ தான் பற்ற வச்சுருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் போய் விறகெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பணத்தங்க வந்து இங்க வைக்கிறாங்க. அந்த இதுல வைக்க போறாங்க போல. வயசான தாத்தா ரொம்ப வயசாகி நல்லா வயசாகி தான் இறந்துட்டாரு. துணியோட சேர்த்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து பொண்ணுங்களா வரமாட்டாங்க, பொண்ணுங்க எல்லாமே வந்திருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் போவாங்க. இங்க ஹிந்துவிசம்னா பொண்ணுங்க போக மாட்டாங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மாதிரி பணத்தை எரித்து இதை அப்படியேவும் டைரெக்டாக கங்கை நதியிலேயும் இது பண்ணிடுறாங்க. இது பணத்து மேலே தடவுறதுக்கா? இது வந்து நெய்யும் அந்த மரக்கட்டை தூள் நல்லா எரியும் போல. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க போல. இங்க ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு விறகலை எடுத்து வைக்கிறாங்க. எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்படியே கங்கை நதி, கங்கை நதி கரையோரமா இப்படி எரிக்கிறாங்க. कुछ द्रव भी डाल करके, हाँ, पैसा हुआ, चांदी हुआ, अन्यथा और कुछ और डाल करके वो दे दिया जाते हैं कि अगर हम इनको आज देते हैं तो हो सकता है कि हम भी मरे तो हमको भी मिले। मन की आशा एक लालसा ही रहती है, लेकिन ये सब இங்க ஒரு பணம் வச்சிருக்காங்க. இது அடுத்து வெயிட்டிங் பண்றாங்க, அங்க அங்க இருக்க போறாங்க. மஞ்சத்துல வச்சு கொண்டு போறாங்க.
ஆளுங்கள்லாம் அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்துருக்கோம் பஸ்ல வந்து நிறைய பேர் குணத்தை மேல வச்சு எடுத்துட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, இங்க கொண்டு வந்து இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம், எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பொணம் எரியும் போதே வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர். எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பொணத்தை எரிக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நிறைய பொணங்கள் எரிச்சிட்டுருக்காங்க. 50 பொணம் இருக்குது இங்கிருந்து, அது வரைக்கும் நிறைய பொணங்கள் வந்துட்டே இருக்காங்கலாம். இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு பொணம் வந்துட்டே இருக்குது. ஆமாம், பாருங்க, முத முத ஒரு மயானத்தில் இத்தனை பேர், 50 பொணங்கள் அட் அ டைம் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே எரியும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயம், அந்த பணத்தை பார்த்தாலே பயம். அது எரிக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா சுடுகாட்டிலிருந்து முடிக்கிறோம், இத்தனை பிணங்களின் மத்தியிலிருந்து முடிக்கிறோம். எல்லாம் வாழ்ந்து சத்தவங்க தான், யாருமே நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லாம் வாழ்ந்து மட்டும்தான் நான் இங்கே வந்து இல்லைன்னா சத்தியமாக எனக்கெல்லாம் ரொம்ப பயம். நான் பக்கத்துலேயே போல ஃபுல் வீடியோ இவங்க தான் எடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பை.